புது வருஷம் பிறந்துச்சு 2019 நிறைய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த சமயத்தில் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள் லிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல அதிகமாக ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2018 டாப் 10 மூவிஸ் இல்லை 2018 வருஷம் ரிலீஸ் ஆன ஹிட்டான படங்கள் என்னென்ன, இந்த மாதிரி டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா அதிகமான வீடியோக்கள் வந்துட்டு இருக்கு. இந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள்லேருந்து சின்ன சின்ன படங்கள் வரைக்கும் நிறையா படங்கள் பேர் இருக்குங்க. ஆனால் ஒரு படத்தை தவிர அந்த படம் தான் தானா சேர்ந்த கூட்டம். தானா சேர்ந்த கூட்டம் படம் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட படம், விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார். முதல் முறையாக இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ப்ளஸ் இந்த படத்தை வந்து பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க, அதாவது 2018 பொங்கல் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு, இருந்தாலும் படம் சரியில்லாத காரணத்தினால படம் பெருசாக போல. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஸ்பெஷல் 26 படத்தோட ரீமேக் தான் அது. ஆனால் விக்னேஷ் சிவனோட ஒரு சொதப்பலான டைரக்ஷன்னால படம் பெருசாக போகல. அதனாலேயே யூடியூப்ல ரிலீஸ் ஆன எல்லா வீடியோலையும், அதாவது பார்த்தீங்கன்னா 2018 டாப் 10 மூவிஸ்ங்கிற லிஸ்ட்ல எந்த ஒரு லிஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா தானா சேர்ந்த கூட்டம் படம் மட்டும் இல்லவே இல்லை. இதனால விக்னேஷ் சிவன் செம்ம கருப்பாயிட்டாருங்க. இதனால தான் ட்விட்டர் பக்கத்தில் கெட்ட வார்த்தையை போட்டு ஆல் டாப் 10 டாப் 5 ஹிட்ஸ் மிஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஆஃப் 2018 அப்படின்னு சொல்லி போட்டார். போட்டதோட மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கார். அதாவது தானா சேர்ந்த கூட்டம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்து தேட்டரில் ஆட்டம் போட்டுருப்பாங்களே அந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுலேருந்து ஒரு விஷயம் தெரியுதுங்க, விக்னேஷ் சிவன் செம்ம காண்ட்லையும் கடுப்புல இருக்கார். ஆமாம், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.